வணக்கம். பாருங்க, அந்த காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம், புத்தகங்கள் படிப்போங்க. புத்தகங்கள் படிச்சுட்டு நம்ம அறிவை விருத்தி பண்ணிப்போம். இப்ப வந்து செல்போனு கம்ப்யூட்டர் அதெல்லாம் என்னதான் இருந்தாலும் புத்தகங்கள்ல படிக்கிற மாதிரி வராதுங்க. நீங்க பாருங்க, இங்கிலாந்தினுடைய முதல் பிரதம மந்திரி சர் ராபர்ட் வால்போல்னு பேருங்க, இந்தியாவின் அதாவது இங்கிலாந்தினுடைய முதல் பிரதம மந்திரி பேர் வந்து சர் ராபர்ட் வால்போல்னு பேருங்க. அவர் வந்து இங்கிலாந்துல வந்து 21 வருஷம் பிரதம மந்திரியா இருந்தாருங்க. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, 21 வருஷம் தொடர்ந்து பிரதம மந்திரியா இருந்தாருங்க. அப்புறம் என்ன பண்ணாருங்க, அவரே போதும், நம்ம வேலை செஞ்சது போதும்னு சொல்லிட்டு பிரதம மந்திரி பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாருங்க. ராஜினாமா பண்ணிட்டு ஹூக்டன்னு ஒரு இடங்க இங்கிலாந்துல, அங்க போயிட்டு குடியேறினாருங்க. பக்கத்துல நூலகம் லைப்ரரி ஒன்று இருந்ததுங்க, அந்த லைப்ரரியில போயிட்டு புஸ்தகத்தை எடுத்து படிச்சாருங்க. முதல் நாள் படிச்சாரு, ரெண்டாவது நாள் படிக்கும்போது கண்ணில் அப்படியே தண்ணி வந்ததுங்க. லைப்ரேரியன் கேட்டாரு, ஏங்க அடறீங்க என்னங்க என்னாரு, 21 வருஷம் நான் பிரதம மந்திரியா இருந்தேன், இருக்கும்போது என்னால வேலை தான் சரியா இருந்தது தவிர என்னால புஸ்தகங்கள் படிக்க முடியல, இப்ப என்னால படிக்க முடியுதுன்னு சொன்னாருங்க. புத்தகம் படிக்கிறதுக்கு அவ்வளவு விசேஷங்க, இந்தியாவில் மட்டும் நம்ம எதுலையும் குறைஞ்சி போலங்க. பரத்வஜர்னு ஒருத்தர் இருந்தாருங்க, பரத்வஜர் மகரிஷின்னு பேருங்க. அவரு என்ன பண்ணாரு, பிரம்மா கிட்ட வந்து நான் 1000 வருஷம் இருக்கணும், எனக்கு அதை மாதிரி வரம் கொடு அப்படின்னாரு. பிரம்மா என்ன சொன்னாரு, சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1000 வருஷம் நீ இருக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க. இவர் என்ன பண்ணாருங்க, பரத்வஜர் புஸ்தகம் படிக்கிறாரு 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 படிச்சுக்கினே இருக்காருங்க. நம்மளாம் வந்து ஒரு பிஏ எம்ஏ எம்எஸ்சி அதெல்லாம் படித்தா ஸ்டாக்னேஷன், அப்பா படித்து முடிச்சிட்டோம், வேலைக்கு போனோம், சம்பாதிக்கணும், அது மாதிரி இருக்கும். 1000 வருஷம் படிச்சிட்டாரு. பிரம்மா வந்து கேட்குறாரு, என்னப்பா உன் காலம் முடிஞ்சு போச்சுன்னாரு. இல்லை இல்லை, நான் இன்னும் புஸ்தகங்கள் நிறைய படிக்கணும்னாரு. அப்போ பிரம்மா சொன்னார், இதை பாரு, இந்த கையில் மண் பாரு, நீ படித்தது இவ்வளோதான், படிக்கிறது அதை பாரு அந்த மலை. அதான் சொல்லுவாங்களே, கையில் ஒரு மண் வச்சுருவ, கட்டுறது கை மண் அளவு, கல்லாதது உலகளவுன்னாங்களே, அது மாதிரி நீ இன்னும் படிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிளஸ் பண்ணாருங்க. அதனால் புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை வந்து நம்ம அட்லீஸ்ட்டு நம்ம சந்ததிக்காத அதை ஏற்படுத்தினாங்க. புரியுதுங்களா? நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.